வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிட்டு வர்றோம் ஒரு ஜாதகத்தில் சொத்து விற்பனைக்கு த விற்பனைக்கு தடை ஏற்படுது ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடங்கிறது சொத்து அது போய் எட்டாம் இடத்துல இருக்குது நாளுக்குடையவர் எட்டில் அது எட்டாம் இடமாக வந்துடுது அங்கே செவ்வாய் சம்மந்தப்படுறார் அங்கே செவ்வாய் சம்மந்தப்படுறார் ஒரு மேச லக்ன ஜாதகம் மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் நாலாம் இடம் தான் கடகம் இந்த சந்திரம் போய் என்ன பண்ணுறாருன்னா விருச்சியத்தில் இருக்கார் அந்த விருச்சியத்திலே செவ்வாயும் இருக்கார் அப்போ நாலாம் இடம் சொத்து பிரச்சனை அவருக்கு வருது நாலு எட்டு காம்பினேஷன் வந்துடுது அங்கே செவ்வாய் பலமாகறாரு அப்போ அவர் கேட்குறாரு ஐயா ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சொத்து பிரச்சனை இருக்குது ஒரு வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வழக்கு காம்ப்ரமைஸ் ஆகணும் இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா ஏதோ பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க பூஜை புனஸ்காரெலாம் இருந்தால் தான் சொல்லணும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எட்டு குடி முருகனை போய் தரிசனம் பண்ணுங்க எட்டு குடி முருகனை தரிசனம் பண்ணுங்க ஐயா சந்திரன்தான் தண்ணி தண்ணியை குடிக்கிறோமா அது எட்டாம் படத்தில் இருக்கா அங்கே செவ்வாய் இருக்காரா செவ்வாயை முருகன் எட்டு குடி முருகனை தரிசனம் பண்ணுங்க சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் ஐயா இதுதான் பரிகாரமாக இதுதான் பரிகாரம் வேறு பரிகாரம் வேறு பரிகாரம் இல்லை இது போய் செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெக்கவரி ஆகும் ஐயா என்னைக்கு போகலாம் திங்கக்கிழமை செவ்வாய் உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ போங்க ஆனால் அந்த ரெண்டு கிழமையில ஏதாவது ஒரு நாளில் போகணும் அங்கே போய் அது போய் அனுசத்தில் இருக்குது என்ன காப்பு சாத்தி முருகனுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் அவ்வளோதான் விஷயம் செய்யுங்க சொத்து பிரச்சனை வழக்கு காம்ப்ரமைஸ் ஆகிடும் இதை செஞ்சு வழக்கு காம்ப்ரமைஸ் ஆச்சு சொத்து பிரச்சனை முடிவுக்கு வந்தது என்னுடைய பரிகாரம் ஒன்று கொன்று மாறுபட்டது ஒரே மாதிரி இருக்காது ஸோ வித்தியாசமான பரிகாரமாக இருக்கும் ஸோ இதை சொல்லி சக்ஸஸ் ஆச்சு மீண்டும் ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்